சிக்கன் கப்சா மட்டன் மந்தி ஒரு ஃபுல் கோட் லெக் இங்க இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பிளேட் இஸ் 10 லெக் டேபிள் ஃபுல்லாவே வந்து ஃபுட் தான் இருக்கு திருமல் நான் இஸ் ரெடி அண்ட் ஒரு ஃபுல் கோட் லெக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஆஃப்டர்நூன் நான் எங்க இருக்கேன் அப்படின்னா ரசா வித் ரெஸ்டாரண்ட் வேளச்சேரியில இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ரசா வித் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கேன் நான் எப்ப ரசா வித் ரெஸ்டாரண்ட் வந்தாலும் புதுசா ஒரு விஷயம் வந்து ரெஸ்டாரண்ட் அவைலபிளா இருக்கும் அதுதான் வந்து நான் எப்பவுமே டேஸ்ட் பண்ணுவேன் இன்னைக்கு என்ன புதுசா நான் டேஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க வந்து பார்க்க போறீங்க இன்னைக்கு நம்ம ரசா வித் எதுக்கு முக்கியமா வந்திருக்கோம் அப்படின்னா மந்தி சாப்பிட வந்திருக்கோம் மந்தியில வந்து ரெண்டு டைப் வந்து ரசா வித்ல இப்ப அவைலபிளா இருக்கு டைனினும் இருக்கு டேக் அவேவும் இருக்கு இன்னைக்கு வந்து டேக் அவே எடுக்க தான் நான் வந்திருக்கேன் என் முன்னாடி இருக்க ரெண்டு ஹண்டியில தான் பிரியாணி இருக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சிக்கன் கப்சா இங்க அவைலபிளா இருக்கு கொஞ்ச நேரத்துல இதுதான் வந்து நான் பேக் பண்ணி வாங்கிட்டு போக போறேன் அது கூட வந்து மட்டன் மந்தி அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் இங்க பாருங்க ஒரு ஃபுல் கோட் லெக் இங்க இருக்கு நல்ல பூ மாதிரி வந்திருக்கு பார்க்கும் போதே தெரியுது நல்லா சோ ரசா வித் ரெஸ்டாரண்ட் வேளச்சேரியில இப்ப என்ன ப்ரோ புதுசா இருக்கு அப்படின்னா மந்தி புதுசா வந்திருக்கு 2019ல துபாய் போயிருந்தப்போ அங்க என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா மூணு ஃபர்ஸ்ட் வந்து அங்க இருக்கிற என்னோட தமிழ் மக்கள் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லக்ஸரி இந்த சூப்பர் காரா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் காரா இருக்கட்டும் அது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு அதுலயும் ஸ்பெஷலா மந்தி அந்த சேம் ஆத்தென்டிக் மந்தி வந்து இங்க நம்ம ரசா வித்ல கிடைக்க போகுது இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க உடனே ரசா வித்ல போயிட்டு அருமையான மந்தியை நீங்க டேஸ்ட் பண்ணலாம் அண்ட் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் ஆர்டர்ஸா இருக்கட்டும் எல்லா டீடைல்ஸுமே நான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்க வந்து செக் பண்ணலாம் வித் பிரைஸ் லிஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க சிக்கன் கப்சா அதாவது மந்தி மட்டன் மந்தி இது ரெண்டுமே நீங்க பாத்தீங்க நமக்கு மிடில் ஈஸ்ட்ல கிடைக்கிற மந்திக்கும் இங்க இருக்கிற மந்திக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அங்க இருக்கிற மந்தி வந்து நீங்க டேஸ்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன் நான் டேஸ்ட் பண்ண வரைக்கும் அது வந்து கொஞ்சம் பிளெயினா இருக்கும் நிறைய பேருக்கு இங்க இருக்கவங்களுக்கு அது பிடிக்காது நிறைய ஆர்என்டி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடியே இவங்க மந்தி போட வேண்டியதான் பட் கோவிட்னால அவங்களால போட முடியல மந்தியை குக் பண்ணி டேஸ்ட் பண்ணி ஃபைனலா ஒரு ப்ராடக்ட் அவுட்கம் வந்திருக்கு அண்ட் அது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு வந்து இதை நான் பார்சல் வாங்கிட்டு போயிட்டு சொல்றேன் இந்த மந்தி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு மந்தி சாப்பிட நான் வந்திருக்கேன் லாஸ்ட் டைம் நான் பண்ண ரசா வித் வீடியோல பாயா நிகாரி திருமல் நான் வந்து டேஸ்ட் பண்ணிருப்பேன் அது வந்து என்ன அப்படியே கமான் கமான் இழுக்குது அதனால அதான் வந்து நான் இப்ப டேஸ்ட் பண்ண போறேன் இங்க வந்து பாருங்களேன் பாருங்க பாயா நிஹாரி இது எல்லாமே யாருக்காக நமக்காக ரசா வித்ல வந்து பேக்கிங் எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அதாவது பிளாஸ்டிக் இல்லாம பேக்கிங் பண்ணும் அப்படின்றதுதான் இந்த டீமோட ஐடியா ஃபர்ஸ்ட் இந்த பேக்கிங் மந்தி வந்து பாத்தீங்கன்னா 3 பீப்புள் சாப்பிடறதுக்கு சஃபிஷியன்டான பாட் அண்ட் 5 பீப்புள் சாப்பிடறதுக்கு சஃபிஷியன்டான பாட் இது ரெண்டுமே வந்து காம்போல வருது இதோட பிரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பாட்டு செப்பரேட்டா வேணும் அப்படின்னா நீங்க ரெஸ்டாரண்ட் வந்து பாட்டும் வாங்கிக்கலாம் நான் பாட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன் எல்லா டைப் ஆஃப் மட் பாட்டும் இங்க வந்து அவைலபிளா இருக்கு சாய் குடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மண்ணில் செய்யப்பட்ட கிளாஸ்ல தான் நம்ம வந்து குடிப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு திஸ் இஸ் இட் சோழிநல்லூர் ரசா வித்ல வந்து மதுரை மாப்பிள்ளை விருந்து சாப்பிட்ட ஞாபகம்லாம் வருது மாப்பிள்ளை மாதிரி போய் நம்ம வந்து மாப்பிள்ளை விருந்து சாப்பிட்டுருப்போம் அந்த வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணுங்க தந்தூரி சாய் இஸ் கெட்டிங் ரெடி ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம பிரதர் வந்து லாஸ்ட் வீடியோல வேற லெவல்ல எனக்கு சிர்மல் நான் பாயா நிகாரி போட்டு கொடுத்தீங்க நல்ல பெரிய காலா போட்டு பாயா கொடுத்தேன் ப்ரோ சாப்பிட போறோம் பசிக்குது மந்தி பேக் பண்ணி கொடுத்துருவீங்கல்ல அதுவும் கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துருங்க ப்ரோ சிர்மல் நான் மேக்கிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு ஏன்னா இன்னொரு 2 ஹவர்ஸ்ல வந்து இதுக்கு செம டிமாண்ட் ஆயிரும் வேளச்சேரி ஏரியால நம்ம அண்ணன் தான் வந்து ரொம்ப பிஸியா இது பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம தந்தூரி அவன் கிட்ட நின்று வேலை செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது பயங்கர ஹீட்டா இருக்கும் ஒரு அவ்வளோ க்ளோஸா போய் அதை பார்த்து எடுத்துட்டு இருக்காங்க வேற லெவல் ஜாப் சுட சுட சிர்மல் நான் இஸ் ரெடி நீங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு
செம்ம சூடா இருக்கு வச்சிருவோம் பாயா சாப்பிட வேண்டிய டைம் ஓகே ப்ரோ தேங்க்யூ வெரி மச் திருமல் நான் வித் பாயா நிஹாரி நான் வந்து வாங்கியிருக்கேன் விழுந்து விட்டது அப்போ பாருங்க எவ்வளோ நைஸாக குக்காயிருக்குன்னு அதான் வந்து நான் இப்போ எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறேன் பாயா வேறு லெவலில் இருக்குது நல்லா குக் பண்ணியிருக்காங்க சூப்பர் நெக்ஸ்ட் டே வேலண்டைன்ஸ் டே வேறு இப்போ தான் போச்சு வேலண்டைன்ஸ் டே போனால் என்ன ரசாவித்தில் வந்து ஷிர்மல் நான் ஹார்ட் ஷேப்பில் கிடைக்குது அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம் நிறைய பேர் உங்களோட ஹார்ட்டை பிரேக் பண்ணிக்கலாம் பட் ஷிர்மல் நான் வந்து உங்களோட ஹார்ட்டை பிரேக்கே பண்ணாது டேஸ்ட் பண்ணிடலாம் பிடி 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 பிடிப்பு அடிப்படி சூப்பராக இருக்கு டைம் ஃபார் தந்தூரி சாய் தேங்க்யூ ஷிர்மல் நான் பாயா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து தந்தூரி சாய் குடிக்க போகிறேன் டேஸ்ட் பண்ணிடலாம் ஷிர்மல் நான் பாயா விருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தந்தூரி சாய் வந்து ஒரு மேண்டேட்ரி ஆகிடுச்சு ஈவினிங் டைம் இதை குடித்தாலே அந்த சுகம் இருக்கே சுகம் அடடடடா சொல்ல முடியல மந்திக்காக தான் நான் வந்து ரெஸ்டாரண்ட் வந்தேன் ஆனால் ஷிர்மல் நான் பாயா தந்தூரி சாய்லாம் குடிச்சு வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் த டைம் ஃபார் மந்தி அப்புறம் ரெடியா மந்தியை பார்சல் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடிச்சிருங்க ப்ரோ அடிச்சிருங்க ப்ரோ மட்டன் மந்தி சிக்கன் கப்சா பேக்கிங் சூப்பர் ப்ரோ பேக்கிங் முடிச்சிருங்க மட்டன் மந்தி அதுக்கப்புறம் சிக்கன் கப்சா அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய பாட் வந்து நமக்கு பேக் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் சாப்பிடக்கூடிய இந்த பாட்டில் வந்து நம்ம சிக்கன் கப்சா அண்ட் மட்டன் மந்தி வந்து பேக் பண்ண போறாரு நம்ம அண்ணன் கண்ணன் அண்ணன் என்னங்கண்ணே பேக் பண்ணிடுங்க நீங்கள் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வேக வேகமாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் சுட சுட டேஸ்ட் பண்ணுவேன் நாங்கள் ஃப்ரெண்டாக அப்போ தான் எக்ஸ்ட்ரா சிக்கன் பீஸு மட்டன் பீஸ்லாம் பில்லிங் முடிச்சாச்சு மந்தியை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போக வேண்டிய டைம் கண்ணன் ப்ரோ தூக்கிட்டு போயிடுவோமா சரிங்க நான் அதை ரெண்டுத்தையும் நான் தூக்கிட்டு போயிடுறேன் அதை ரெண்டுத்தையும் நீங்கள் தூக்கிட்டு லெட்ஸ் கோ மூணு பேர் சாப்பிட்றது பின்னாடி வச்சுருவோம் ஓகே ஸோ டன் வீட்டுக்கு போக வேண்டியதுதான் வீட்டுக்கு போகிறோம் ஓகே ஸோ மட்டன் மந்தி சிக்கன் கப்சா இது வந்து த்ரீ பீப்புள் சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் கப்சா அதுக்கப்புறம் மட்டன் மந்தி இது ரெண்டுமே வந்து அஞ்சஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு அண்ட் இதை நான் எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்னா துபாயில் நாங்கள் இறங்கி ஆத்தென்டிக் மந்தி சாப்பிடும்போது எப்படி எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணாங்களோ அதே மாதிரி தான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மூணு பேர் சாப்பிடக்கூடிய மட்டன் மந்தி அதுக்கப்புறம் சிக்கன் கப்சா வந்து எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றத நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் லெட்ஸ் டூ இட் இது ரெண்டுத்தையும் இப்போதைக்கு ஓரமாக வைக்கிறேன் ஸோ சிக்கன் கப்சா மட்டன் மந்தி அன்பாக்ஸ் பண்ண வேண்டிய டைம் என்னென்னு
வித் சிர்மல் நான் எடுக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், சிக்கன் கப்சா. இது வந்து சிக்கன் கப்சா பேக்ல வருது. ஸோ மட்டன் மந்தி என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். மட்டன் மந்தி இதுவும் சேம் அஸ் சிக்கன் கப்சா, தனித்தனியாக சைட்ஸ் எல்லாமே கண்டெய்னரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காம்போவில் ரொம்ப ஃபேவரட்டான கத்து கக்கீர் வருது. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். துரக்கா பாயசம், சிர்மல் நான், பாயா நிகாரி, மட்டன் மந்தி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் கப்சா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அழகாக வந்து வாழை இலையும் போட்டாச்சு. மண் பானை, நான் அங்கே வந்து சொல்லியிருந்தேன், மண் பானையில் தான் கொடுக்குறாங்க. பாட் மந்தி, ஸோ ஓப்பன் பண்ணிடுவோம். கார்னிஷ் வந்து கடையிலேயே பார்த்தோம், நிறைய நட்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுதான் வந்து நம்ம ஸ்டைலில் ஓப்பனில் ஃப்ளிப் பண்ண போகிறோம். இது இருக்கட்டும். இது கூட வர சைட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயா நிகாரி, அதுக்கப்புறம் அதை அக்கம்பனி பண்ணுறதுக்கு ரெண்டு சிர்மல் நான். நெக்ஸ்ட் வந்து மந்திக்கு ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மந்தி சட்னி, நெக்ஸ்ட் வந்து ரைத்தா, நெக்ஸ்ட் வந்து கத்துகா கீர், இது வந்து ஒரு டிசர்ட், நெக்ஸ்ட் வந்து கட் வெஜிடபிள்ஸ், அது கூட லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக மயனைஸ். நல்ல ஃப்ரைடு சிக்கன் பீசஸை வந்து மந்திக்கு மேலே வச்சுருக்காங்க. ஸோ மூணு பேர் சாப்பிடக்கூடிய சிக்கன் கப்சாக்கு மூணு சிக்கன் பீசஸ், இதுவும் சிக்கன் லெக் பீஸ். சிக்கன் பீசஸ்லாம் எடுத்துகிட்டேன். இங்கே மந்திக்கு மேலே பாருங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணியிருக்காங்க. இதை தான் வந்து நம்ம இப்போ ஃப்ளிப் பண்ண போகிறோம். சிக்கன் கப்சா, சிக்கன் கப்சா இங்கே நீங்கள் பார்க்கலாம். மேலேயே வந்து சிக்கன் ஃப்ரைடு பீசஸ். மூணு பேர் சாப்பிட்ற சிக்கன் கப்சா காம்போ வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மட்டன் மந்தி காம்போ, அது வந்து நான் ரைட் சைடில் ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்க, சிக்கன் கப்சா காம்போ நீங்கள் பார்த்த மாதிரியே மட்டன் மந்திக்கு அதோட சைட்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். மட்டன் மந்தியை ஓப்பன் பண்ண வேண்டிய டைம். ஸோ மட்டன் மீட், மட்டன் மந்தி, த்ரீ பீப்புள் சாப்பிட வேண்டிய பாட் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு, அதாவது மந்தி நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபைவ் பீப்புள் சாப்பிட வேண்டிய சிக்கன் கப்சா, அது கூட வந்து மட்டன் மந்தி, இதை ரெண்டு தான் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அண்ட் இதை ரெண்டையும் ஓப்பன் பண்ணி நான் எதில் டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்னா, பாருங்க எவ்வளோ பெரிய பிளேட் வச்சுருக்கேன். இந்த ரெண்டு பிளேட்டில் தான் நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். நான் துபாயில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போனோன்னா இவ்வளோ பெரிய பிளேட்டு ஒருத்தர் அப்படியே கொண்டு வந்து பொறுமையாக இப்படி தண்ணி விட்டார் எங்ககிட்ட. அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறேன். ஸோ மட்டன் மந்தி இந்த செலிப்ரேஷன் பேக்கை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஓப்பன் தான் பண்ணேன். ஓப்பன் பண்ணோன்னே அந்த மனம் அடடடடா. டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மண் பானை அப்படின்னு. அண்ட் இந்த பாட்டில் தான் வந்து மட்டன் மந்தியாக இருக்கட்டும், சிக்கன் கப்சாவாக இருக்கட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு ஃபுல் கோட் லெக் இங்கே இருக்குது. மேலே பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு லோட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. பாதாம் இருக்குது, ட்ரை கிரேப்ஸ் இருக்குது, கேஷ்யூஸ் இருக்குது, பிஸ்தாவும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதான் இதில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ மந்தி, அதுக்கப்புறம் இதில் இருக்க சைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் இப்போ பிளேட்டில் டிஸ்பிளே பண்ண போகிறேன். பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். மட்டன் கோட் ஃபுல் லெக் வச்சிடலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்கன்னு. நட்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஸோ இதை வந்து எனக்கு ஃப்ளிப் பண்ண மனசு இல்லை. ரொம்ப அழகாக வந்து நான் இப்போ செட் பண்ண போகிறேன் இந்த மந்தியை. ஸோ ஃபைனலாக வந்து மட்டன் மந்தியை ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சிட்டேன். டேக் அ லுக், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள் நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். சிக்கன் கப்சா வந்து இப்போது அரேஞ்ச் பண்ண வேண்டிய டைம். அதையும் வந்து நான் இப்போ அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், சிக்கன் கப்சா நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அஞ்சு பேருக்கு சர்வ் பண்ணுற சிக்கன் கப்சா. ஸோ பெரிய பீசஸ், அஞ்சு சிக்கன் பீசஸ் இருக்குது. நல்ல ஃப்ரைடு சிக்கன், சேம் மட்டன் மந்தியில் இருந்த மாதிரியே ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் மந்தி அஞ்சு பேர் சண்டை போடாமல் சாப்பிட்றதுக்கு அஞ்சு பீஸு சிக்கன். சிக்கன் கப்சா மட்டன் மந்தியை நான் டேபிளில் டிஸ்பிளே பண்ணிட்டேன். இங்கே
பாருங்க டேபிள் ஃபுல்லாகவே வந்து ஃபுட்டு தான் இருக்குது. அண்ட் இந்த ஃபுட்டை வந்து என் வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டீஸோடு நான் வந்து ஷேர் பண்ணுவேன். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக டேபிளில் வச்சிருக்கேன். சிக்கன் கப்சா நான் சொல்லியிருந்தேன்ல, இங்கே நீங்கள் பாருங்கள், அதையும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். சிக்கன் கப்சா, மட்டன் மந்தி, இது ரெண்டுத்துலேயுமே என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஷிர்மல் நான் வந்து 4 கொடுக்குறாங்க. அண்ட் பாயா நிகாரி வந்து 2 பெரிய பாயா பீசஸோட நிறைய வந்து இந்த கிரேவி கொடுக்குறாங்க. ஸோ பெரிய காம்போக்கு வர சைட்ஸ் எல்லாமே வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபுட்டை டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம். மட்டன் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுல இவங்க ஐ எம் ட்ரூலிங். சிக்கன் பீஸையும் வந்து நான் டேஸ்ட் பண்ணோம். நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறதுல நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். லெட்ஸ் டேஸ்ட் இட். டிர்மல் நான் பாயா வந்து நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன் ரெஸ்டாரண்ட்டில், அதனால் மந்தி டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம். மந்தி கூடயே மந்தி சட்னி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேர் இஸ் த பிளேட்? மட்டன் மந்தி, மட்டன் மந்தி பீஸ். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கப்சா. ஸோ சிக்கன் கப்சா வித் ஒரு போன் பீஸ், அது கூட வந்து மந்தி சட்னி ரசா வித்ல ஸ்பெஷலாக பண்ண. இது வந்து மந்தி தொக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மட்டன் மந்தி டேஸ்ட் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆத்தென்டிக் மந்தி வந்து கொஞ்சம் பிளெயினாக கொஞ்சம் பிளாண்டாக தான் இருக்கும், பட் அதில் வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இங்கே வந்து ரைஸ் நல்ல ஃப்ளேவரில் இருக்குது, ஏன்னா அந்த மட்டன் ப்ராத்தில் தான் வந்து இந்த ரைஸை பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் நல்ல காரசாரமாக இருக்குது, அந்த மசாலா வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த மந்திக்கேற்ற மாதிரி மட்டன் மந்தி ரைஸ் மட்டும் சாப்பிட்டேன், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பீஸை டேஸ்ட் பண்ணிடலாம். டேடா இங்கே பாருங்களேன், போன் அப்படியே தனியாக வந்துருச்சு. வாவ், செம்மையாக இருக்குது மட்டன் பீஸு. இங்கே வந்து பாருங்கள், கஞ்சி மாதிரி இருக்குது, அப்படியே பேஸ்ட் மாதிரிச்சு, அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், தந்தூரில் எந்த அளவுக்கு இதை வேக வச்சு. அண்ட் இந்த மட்டன் மீட்டை ஸ்பெஷலாக நல்லா மேரினேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மசாலாலாம் மட்டன் மீட்டில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் கிளாஸ். துபாயில் சாப்பிட்ட மந்தி சட்னி, அதை நம்ம மந்தியோட மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்ல ஸ்பைஸியாக இருக்குது, சேம் ஃபீல். ஆத்தென்டிக் மந்தி சாப்பிடும்போது இதே மாதிரி தான் ஒரு மந்தி சட்னி கொடுத்தாங்க, வேறு லெவல் ஸ்பைசி. அதே மாதிரி இங்கேயும் கொடுக்குறாங்க, கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் லைட்டாக டேங்கியாக இருக்குது, நல்ல ஸ்பைஸியாக இருக்குது. அண்ட் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஸ்பைசி லவ்வர்ஸ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மந்தி சட்னி சேலஞ்சை வந்து எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கப்சா நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். சிக்கன் கப்சாவோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மந்தியோட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். அண்ட் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி தான் அதுக்கு மேலே வைக்கிறாங்க. ஸோ இந்த ரைஸ் வந்து டொமேட்டோஸாக இருக்கட்டும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மசாலா, ஒரு லேயர் மாதிரி பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஸோ குட். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே அவங்க கொடுத்துருக்க நட்ஸ் தான், இந்த நட்ஸ் எல்லாமே வச்சு டேஸ்ட் பண்ணோன்னு வைங்களேன், இன்னுமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நட்ஸோட டேஸ்ட் பண்ணுவோம். நல்ல நெய்யில் வறுத்த நட்ஸு, அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் வேறு இருக்குப்பா, டேஸ்ட் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து ரசாவிதோட ஸ்பெஷல் தொக்கு, ஆக்சுவலாக ஸ்பெஷல் சட்னின்னு நம்ம வந்து சொல்லலாம். இது நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சட்னி, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து ரா வெஜிடபிள்ஸ், அதாவது டொமேட்டோ, இந்த பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சி மேஷ் பண்ணி பண்ணுவாங்க, பூண்டுலாம் போட்டு பண்ணுவாங்க. பட் இந்த சேம் வந்து தாளிச்சாங்கன்னா, நல்லா குக் பண்ணி ஒரு தொக்கு மாதிரி பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட் தான் இதில் இருக்குது. இந்த தொக்கு மாதிரி பண்ணது புதுசாக இருக்குது, இதை வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த மந்தி சட்னி ஆத்தென்டிக் மந்தி சட்னிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ மந்தி சாப்பிட்டதில் நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் லெக்கு டேஸ்ட் பண்ணிடலாம். சீரியஸ்லி இந்த மட்டன் மீட் செம்ம டெம்டிங்காக இருக்குது. விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா குக்காக இருக்குது. இதை நான் உங்களுக்கு இந்த மந்தியில் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், மட்டன் மீட் அப்படியே விழுந்துச்சு, அவ்வளோதான் மீட்டு, ஃபுல்லாகவே இந்த போன்லேருந்து வந்துருச்சு. பார்த்தீங்களா மட்டன் லெக் மீட் எப்படி இருக்குன்னு, இங்கே நிறைய பேர் என்னை பார்த்துட்டே இருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் ஷேரிங் வருது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து சிக்கன் கப்சா, இந்த லெக் பீஸ் வந்து நான் டேஸ்ட் பண்ணவே இல்லை, டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் டேஸ்ட் இட். டடா, ஆமாம், வெறித்தனமாக இருக்குது, நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க இந்த சிக்கன் லெக் பீஸ். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மீட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேக வச்சுருந்தாங்கன்னா கூட பயங்கர ஹார்டாக இருந்திருக்கும், பட் நல்லா சாஃப்டாக சூப்பராக இதை ஃப்ரை பண்ணி எடுத்திருக்காங்க.
தேங்க் யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த மந்தியை டேஸ்ட் பண்ணி தான் நான் வந்து இன்னைக்கு நைட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கதுகோ கீர் இந்த டிசர்ட்டோட தான் நான் வந்து முடிக்க போகிறேன். சுரக்கா பாயசம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரம் ரசாவே டேஸ்ட் பண்ணிடலாம். வேற லெவலில் இருக்கு. அண்ட் ரசாவிதோட இந்த மந்தியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன். ஸோ சி ஆல் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் எ நியூ வீடியோ. பாய் 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 பாய். எங்கண்ணா அங்கே அந்த லெக் பீஸு? ஏய், அதுக்குள்ளே யாரா எடுத்தது?